பேச்சுத்திறன் குறைப்பட்ட நிலையின் பாதிப்புகளை தனது அனுபவத்தில் உணர்ந்த அந்த வள்ளல் பெருமாள் தான் இறப்பதற்கு முன்னே எழுதி வைத்த உயிலில் தனது ஈர நெஞ்சின் இயல்புகளை பதிவு செய்திருந்தார். அதில் ஒன்று, காது கேளாத வாய் பேச முடியாதோருக்கு முற்றிலும் இலவச கல்வி வழங்குவது. அவர் உயிரின் கட்டளை நிறைவேற்றப்படும் வகையில் அவர் வாழ்ந்த ராமாவரம் தோட்டத்தில் எம்ஜிஆர் இல்லம் என்ற பெயரில் ஒரு மேல்நிலைப் பள்ளி கட்டப்பட்டு 23 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. வாய் பேச முடியாதோருக்கு தகுந்த தொழில்நுட்பத்துடன் கல்வி கற்றுத்தரப்படுகிறது. தையற்கலை, எம்ப்ராய்டரி, ஓவிய பயிற்சி, டைப்ராய்டிங், கம்ப்யூட்டர் பயிற்சி என அனைத்தும் கற்றுத்தரப்படுகின்றன. உடற்பயிற்சி, ஜிம்னாஸ்டிக், விளையாட்டு பயிற்சிகள் ஆகியவையும் தகுந்த ஆசான்களை கொண்டு அவர்களுக்கு கற்றுத்தரப்பட்டு ஊனம் மறந்து உள்ளம் மகிழ்ந்து இப்பள்ளியில் மாணவ மாணவிகள் காணப்படுகிறார்கள். பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ராஜேந்திரன் இப்பள்ளி பற்றி விவரிக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பல ஆண்டுகள் வாழ்ந்து மறைந்த எம்ஜிஆர் தோட்டத்தில் டாக்டர் எம்ஜிஆர் காது கேளாதோர் பள்ளி இல்லம் செயல்பட்டு வருகிறது. 23 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இங்கு அவர் இத்தகைய ஒரு இல்லத்தை ஏற்படுத்த கூறுவதற்கு ஒரு உன்னத காரணம் இருக்கிறது. கொடையில் சிறந்த கோமானாய் மக்களின் உள்ளம் கவர்ந்த மன்னவனாக வாழ்ந்த அந்த எம்ஜிஆர் அவர் பட்ட கஷ்டம் எதுவுமே மற்றவர்கள் படக்கூடாது என்ற எண்ணம் உடையவராக வாழ்ந்திருக்கிறார்கள். அவரால் பேசுவதற்கு சிரமப்பட்டு மற்றவர்களிடம் தனது கருத்துக்களை எளிதாக பரிமாறிக்கொள்ள முடியாமல் அவதிப்பட்டதனால் அத்தகைய கொடுமை இல் வேதனைப்படும் மக்கள் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக தனது உயிலில் அவர்கள் நன்றாக படித்து தன் காலில் நிற்கும்படி செய்வதற்காக ஒரு இல்லம் ஏற்படுத்துமாறு உத்தரவிட்டிருந்தார்கள். அதன்படி எம்ஜிஆர் தோட்டத்தில் இப்பொழுது டாக்டர் எம்ஜிஆர் மற்றும் செவித்திறன் குறையுடையோர் இல்லம் மேல்நிலை பள்ளி 23 ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இங்கே 300க்கும் மேற்பட்ட காது கேளாதவர்கள் பயன்பெற்று வருகிறார்கள். அதில் 160 பேர் அங்கேயே தங்கி வெளியூர்லேருந்து வந்ததுனால அங்கே தங்கி படிக்கும் வசதி அங்கே இருக்குது. மற்றவர்கள்லாம் வந்து போகிறதுக்கு பஸ் வசதி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஆரம்ப கல்வி முதல் 12 வகுப்பு வரை மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கிறார்கள். எம்ஜிஆரின் எண்ணங்களை நிறைவேற்றுவதே அவங்களுடைய கொள்கை என்று கொண்டு உயிர் மூச்சாக கொண்டு 35 தொண்டுள்ளம் படைத்த ஆசிரியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். அவர்கள் பயிற்றுவித்து பொது தேர்வு அதாவது 10ஆம் 12ஆம் வகுப்பு பொது தேர்வுகளிலெல்லாம் மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்று நல்ல முறையில் தங்கள் வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள். எங்களுக்கு புரட்சி தலைவி அம்மா கூட முதலமைச்சர் எங்களோட பள்ளிக்கு வந்திருக்காங்க. எங்களுடைய மாணவர்களோட செயல்களையெல்லாம் நல்லா பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு சிறப்பாக இந்த பள்ளியை நடத்துறதுக்கு சிறப்பான உதவிகள் கூட செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து எம்ஜிஆரோட ஆசைப்படி நடக்கும் இந்த பள்ளியை ஊக்குவிக்கிறது வந்து அவர் எம்ஜிஆர் மேலே கொண்டிருக்கும் பற்றை காட்டுது. பெயரை நடத்தி வர வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள்.
மிகவும் சிறப்பான முறையில் இந்த பண்டிகை நடத்தி கொண்டிருக்கும் திருமதி லதா ராஜேந்திரன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வகுப்பறைகளுக்கு சென்று ஆசிரியர்கள் மாணவ மாணவியருக்கு எவ்வாறு பயிற்சி அளிக்கிறார்கள் என்பதை பார்த்தேன். இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு இருக்கின்ற பொறுமை உமாதேவிக்கு இருக்கின்ற பொறுமையை போன்ற அயராமல் அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளால் தான் இந்த குழந்தைகள் இவ்வளவு சிறப்பாக பேச முடிகிறது, ஆட முடிகிறது, பாட முடிகிறது, எல்லா விதமான அன்றாட நடவடிக்கைகளிலும் ஈடுபட முடிகிறது. உண்மையிலேயே புரட்சி தலைவர் அவர்களின் எண்ணப்படியே இந்த பள்ளி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. புரட்சி தலைவர் அவர்கள் இந்த பள்ளி நடத்தப்படுகின்ற விதத்தை இன்று பார்த்திருந்தால் அவர் உண்மையிலேயே மகிழ்ந்திருப்பார் என்று சொல்ல தோன்றும். இது எங்களுடைய இல்லம். இந்த நல்ல நேரத்தில் இந்த பள்ளியில் பயிலுகின்ற மாணவ மாணவியர் அனைவருக்கும் மொழிமயமான எதிர்காலம் அமைய வேண்டும் என்று எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு திருமதி லதா ராஜேந்திரன் அவர்களும் அவரது குழுவினரும் அரும்பாடுபட்டு நடத்தி வரும் இந்த பள்ளி மென்மேலும் வளர்ச்சி பெற வேண்டும், மேன்மையுற வேண்டும், சிறப்புற வேண்டும் என்று வாழ்த்தி அண்ணா நாம வாழ்க்க புரட்சி தலைவர் நாமம் வாழ்க என்று கூறி